வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை ஜாடிக்குள்ளே மாட்டிய பூச்சிகள். ஒரு விஞ்ஞானி ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அதுக்காக அவர் சில பூச்சிகளெல்லாம் கலெக்ட் பண்ணார். பூச்சிகளை கலெக்ட் பண்ண விஞ்ஞானி அதையெல்லாம் ஒரு பெரிய ஜாடி எடுத்து அந்த ஜாடிக்குள்ளே போட்டாராம். ஜாடிக்குள்ளே போட்டுட்டு விஞ்ஞானி திரும்புறதுக்குள்ளாடி பூச்சியெல்லாம் மேலோடி பறந்து போயிடுச்சான். உடனே விஞ்ஞானி என்ன பண்ணார், மறுபடியும் பூச்சிகளை பிடிச்சிட்டு வந்து இந்த முறை சரியாக மூடியை வச்சு மூடிட்டாராம். விஞ்ஞானி மூடிட்டாரு. பூச்சிகள் என்ன பண்ணியிருக்கு, மேலே மேலே பறக்க ட்ரை பண்ணாங்க. மேலே மேலே பறக்க முயற்சி பண்ண பூச்சிகள்லாம் அந்த மூடியில் இடித்து அப்படியே கீழே விழுந்தாங்களாம். உடனே பூச்சிங்க நினச்சாங்களாம், ஐயோ மேலே மூடி இருக்குதேன்னு சொல்லிட்டு பூச்சி அந்த ஜாடிக்குள்ளே பறந்து தான், ஆனால் மூடி அளவுக்கு இடிக்காமல் அதுக்கு கீழே கொஞ்சம் கீழே அந்த ஹைட்டுக்கு கீழேயே பறக்க ஆரம்பிச்சு தான். ஸோ இப்போ அந்த பூச்சிகளுக்கெல்லாம் தெரிஞ்சிட்டு நம்ம மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைட்லேயே மெயின்டைன் பண்ணி அவங்க பறந்துட்டு இருந்தாங்களாம். கொஞ்ச நாள் கழித்து விஞ்ஞானி அந்த மூடியை எடுத்துட்டாராம். ஆனால் அது தெரியாத பூச்சிங்க நம்ம இந்த ஹைட்டுக்குள்ளே தான் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஹைட்டுக்குள்ளே தான் பறந்துட்டு இருந்துச்சான். இப்போ மூடி இல்லை, ஆனால் பூச்சிகள் அதுதான் அவங்களோட ஏரியான்னு நினச்சிக்குதான். இப்படியே நாள் போயிட்டு இருந்தான். இனி அந்த பூச்சிகளுக்கு பேபிஸ் பறந்துதான், அந்த குட்டி பூச்சிகளும் என்ன பண்ணிச்சுதான், அதுக்குள்ளே தான் அந்த ஜாடியோட அந்த மேக்ஸிமம் ஹைட்டுக்குள்ளாடியே பறந்துட்டு இருந்துச்சான். இப்படியே தான் அவங்க வாழ்க்கை, அவங்க ஜெனரேஷன் எல்லாமே போச்சு தான். இப்போது இந்த பூச்சிகள் மட்டும் இல்லை, இதே மாதிரி தான் நாமளும் இருக்கிறோம். நம்ம ஜெனரேஷன், நம்ம ஃபேமிலி, நம்ம அம்மா, நம்ம அப்பா அப்படின்னு ஒரு கட்டுக்குள்ளேயும் ஒரு பழக்க வழக்கங்களுக்குள்ளேயும் ஒரு மரபுக்குள்ளேயும் இருக்கிற நாம இதுதான் முடியும், இவ்வளவு தான் நம்மளால் முடியும்னு நாம் நினச்சிட்ருக்குறோம். அப்படி இருக்காமல் நம்ம எவ்வளோ ஹைட்டுக்கு போக முடியும், நமக்குள்ளே எவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா நம்ம இதை விட ரொம்ப நல்லா வரலாம். ஸோ நம்மளால் முடியாது, அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளே நமக்கு தெரியாமல் நமக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கிற வேலியை உடச்சிட்டு என்ன செய்யலாம், நம்மளால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு யோசித்து அதுக்குள்ளேருந்து வெளியே வருவோம். அழகான வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வோம். நன்றி.